வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு நாமம் வாழ்க, குருவே எப்பொருளை எச்செயலை எகுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிகடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை கரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் என்னையான் அறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய் உன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன் வாழ்க வளமுடன் ஆசானாருடைய பொற்பாதங்களை வணங்கி என்னை ஆன்மீகத்திலே இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருவமாகவும் உருவமாகவும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசான்களுக்கும் இந்த உரையை சமர்ப்பணம் செய்கிறேன். மேலும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனையை கேட்க வந்திருக்கும் அத்தனை அன்புகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு புலனடக்கம் என்று சொல்லக்கூடிய ஐயுணர்வு நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு மெய்யுணர்வு நிலைக்கு வர முடியும் என்பதுதான் தலைப்பு. வாழ்க வளமுடன். பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம், பெற்ற பலன் இன்பம் துன்பம் இரண்டே யார். இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள். அதற்குள்ளே அமைதி பெற இறையுணர்வு பெற்று மக்களுக்கு உணர்த்துவதே மனித பிறவியினுடைய நோக்கமான இந்த இறைநிலை என்ற பெரும்பதம் அடைவது, இதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு தடையாக இருப்பது இந்த புலன்கள். அந்த புலன்களின் வழியே மனம் செல்லாமல் மடைமாற்றம் என்று சொல்லக்கூடிய அறிவு வயப்பட்ட நிலைக்கு எவ்வாறு செல்வது, அதற்கு மகான்கள் எப்படி நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள், மகரிஷி எப்படி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதே இன்றைய சிந்தனையில் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷியினுடைய முதலிலே ஒரு கவியை எடுத்துக்கொள்ளலாம். ஐந்து புலன்களையும் அடக்கி உருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. ஆக்கினை தவத்திலேயே புலனடக்கம் பெற முடியும். ஐந்து புலன்களையும் அடக்கி உருவத்தடையே அறிவினது மூலத்தை பரம்பொருளை நோக்கி அமர்ந்தால் சிந்தை அடங்கும், மனம் அமைதி நிலைக்கு வரும். இந்த ஜீவனுக்குள்ளேயே சிவனை காண முடியும். ஜீவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. இவ்வளவு எளிமையான ஆக்கினை பயிற்சியிலேயே நமக்கு புலனடக்கம் வரும் என்று நமக்கு மேற்கோள் காட்டுகிறார் மகரிஷி. இந்த புலன் ஐந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. ஆனால் அந்த நெருப்பு நெருப்பையும் நம்மையும் பிரித்தே வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த உடல் நெருப்பின் மூலம் பொசுங்கக்கூடியது ஒன்று. அடிப்படையான தேவை நெருப்பு இல்லாமல் நமக்கு உணவு போன்ற சில விஷயங்கள் நெருப்பின் மூலம் கிடைக்கிறது.
அந்த நெருப்பு வேணும் என்று அதிகப்படியாக நாம் அதை பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுகிறது. ஆக உடலை நலமாக வலிமை கெடாமல் வைத்துக் கொள்வதற்கு பல பொருட்கள் நமக்கு தேவை. அந்த பொருட்களை புலன்கள் வாயிலாகத்தான் தூக்க வேண்டும். இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் புலன் இன்பத்தில் சிக்கி கொள்ள கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஆக நெருப்பு இல்லாம சமைக்க முடியாது. அந்த நெருப்பை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம், வரையறை இல்லாம பயன்படுத்துவதன் மூலமாக நெருப்பு நம்மையே அழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நெருப்புங்கிற உதாரணம் இங்கே புலன் நெருப்பு மாதிரி முறையாக கையாள வேண்டும் என்பதுதான் அறிவுரை. இதுதான் ஔவையார் அருமையா சொல்றாங்க. அஞ்சு புலனின் வழி அறிந்தால் பின்னை குஞ்சுவது இல்லை உடம்பு. ஐந்து புலன்களை முறையாக கையாள தெரிந்த ஒரு மனிதன் அவனுக்கு துன்பம் இல்லை, இந்த உடலுக்கு துன்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உடல் என்பது காந்த ஆற்றலுடைய செறிவை பொறுத்து உடல் இயக்கமும் மன இயக்கமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரினுடைய நுண்ணிய அலையாக அந்த காந்தம் குறைவுபடும் போது உடல் துன்பமோ மன துன்பமோ ஏற்பட்டு மனிதனுடைய வாழ்க்கை உயர்நிலைக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. இதுதான் ஔவையார் சொன்ன விஷயம். ஐந்து புலனின் வழி அறிந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு. இதையே வள்ளுவர் இன்னொரு அற்புதமான குரலில் மேற்கோளுக்கு எடுத்துக் கொள்ளலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம். இப்போ இதுல பொருளையும் புலனின்பத்தையும் மட்டும் நாம் இங்க பேசுகிறோம். ஒரு மனிதன் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. அந்த பொருட்களை எவ்வாறு துய்ப்பது? புலன் இன்பத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். ஆக பொருளோ புலனோ இல்லாமல் வாழ முடியாது. அதுதான் வாழ்க்கை என்று அதிலே மூழ்கி விடவும் கூடாது. ஆக அந்த புலன்கள் அவசியத்திற்கு பயன்படுத்தினால் காந்த ஆற்றல் நமக்கு விரையும் தடுக்கப்பட்டு ஆற்றல் பெருகும். அப்போ அளவு முறை மீறி மாறி செலவழிக்காமல் நாம் இருக்க முடியும். துன்பம் வராமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இதுல புகழும் இருக்கு. இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள், புகழ், அதிகாரம், இவைகளை கூட மருந்து மாதிரி அளவாக பயன்படுத்தினால் அது நம்மை காக்கும். அளவு மீறி அதுதான் அடங்காமை அப்படிங்கிறாங்க. கூடுதலாக மிகைப்படுத்தி அனுபவிக்கும் போது ஆறிருள் உயித்துவிடும். ஆறிருள், இருள் சொல்றது வேற, ஆறிருள்னா அடர்ந்த இருள்னு சொல்றாங்க. மோசமான ஒரு துன்ப நிலைக்கு இந்த உடலும் மனமும் தள்ளப்படும். வாழ்க்கையில உயர் நிலைக்கு வர முடியாது. அற்புதமாக புலனடக்கத்திற்கு வள்ளுவர் சொல்லக்கூடிய இன்னொரு திருக்குறள், உரன் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்போர் வித்து. உரன் அப்படிங்கிறது நெல்லுங்க, வரன் என்பது விதை நெல்லுங்க. நெல்லு மாதிரி பக்குவப்படாத நாம் ஓர் ஐந்தும் காப்பான். ஐந்து புலன்களையும் முறையாக கையாண்டால் பக்குவப்பட்ட விதை நெல்லாக நாம் மாற முடியும். இந்த விதை நெல்லை கொண்டு நிறைய மகசூலை, விதை நெல்லை விதைப்பதன் மூலம் நிறைய மகசூலை நாம் பெற முடியும். சாதாரண நெல்லை விதைப்பதன் மூலம் மகசூல் என்பது, அதாவது பலன் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆக விதை நெல் கொடுக்கக்கூடிய மகசூல் அற்புதமான ஒரு ஆற்றலாக இருக்கும். இந்த இடத்துல சாதாரண புலன் வயப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த புலன்களை எவ்வாறு கையாள்வது என்று மகான்கள் சொன்ன வழியே தன்னுடைய வாழ்க்கை பாதையை அறிவு வயப்பட்ட நிலைக்கு மாற்றிக்கொண்டால் பக்குவப்பட்ட அந்த மனிதன் உடலிலே காந்த செறிவு ஏற்படும். அந்த காந்த செறிவு மனிதனை பரம்பொருளை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். இதுதான் இன்னொரு திருக்குறள்ல அருமையா சொல்றாங்க. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்க ஆற்றின் எருமையும் ஏமா புடைத்து. ஒரு ஆமையானது மற்றவர்களால் தனக்கு துன்பம் நேராதவாறு தன்னுடைய அந்த அவயங்களை அந்த ஓட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கிடும்.
மற்ற மிருகங்கள் வந்து பார்க்கும்போது வெறும் ஓடுதான் தெரியும். அப்போ அந்த மிருகங்கள் அந்த ஓட வச்சு ஒண்ணு பண்ண முடியாது, விட்டுட்டு போயிடும். மறுபடியும் தனக்கு தேவையான போது எப்ப நகரணும் எப்ப இறை தேடணும் அந்த வேலையெல்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆக மற்ற மிருகங்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தன்னுடைய அவயங்களை பாதுகாத்துக் கொள்கிறது. இதுதான் நமக்கு இங்க மேற்கோள். இந்த ஆமை மாதிரி புலனடக்கத்தை சரியாக கையாண்டு ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ்ந்தால் என்ன ஆகும்? காந்த ஆற்றல் செறிவு ஏற்படும். இந்த செறிவின் மூலம் நல்ல சந்ததி கிடைக்கும். அதாவது ஒரு மனிதன் பருவம் அடையும் போதே இந்த பயிற்சியை எடுத்து நல்ல ஒரு புலனடக்கம் பெற்று துரியாதீத நிலையை அடைந்து காயகல்பம் செய்து கொண்டே அந்த மனிதனுக்கு ஒரு சந்ததி குழந்தை உற்பத்தி ஆனால் அதனுடைய ஆற்றல் அளப்பரிய ஆற்றலாக இருக்கும். அறிவுள்ள உடல் சக்தியுள்ள ஒரு குழந்தையாக பிறக்கும். இது ஒரு சந்ததியை மட்டும் இல்லைங்க, ஏழு பிறவிக்கும் இந்த காப்பான இந்த செறிவான ஆற்றல் ஏழு சந்ததிக்கும் கூட அரணாக அமையும் அப்படிங்கிறாங்க வள்ளுவர். எந்த அளவுக்கு கருத்து செறிவு இங்கே சொல்லப்பட்டுள்ளது? ஏன்னா திருக்குறள் என்பது ஒரு பொதுமறை நூல், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்பேற்பட்ட இந்த நூல் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் அபரிதம். இதெல்லாம் மகரிஷி வள்ளுவருடைய திருக்குறளையும் ஔவையாருடைய கவிகளையும் பட்டினத்தாருடைய கவிகளையும் ஏன் திருமூலருடைய கவிகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள கடினத்தன்மைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு எளிமையாக நமக்கு தத்துவங்களையும் போதித்திருக்கிறார். இந்த புலனடக்கம் உள்பட இதைதான் பட்டினத்தார் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்தாட்டை வீரும் சுவையொளி ஊறு ஓசையாம் ஆட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. அதாவது ஐந்து புலன்களையும் அதன் வழியாக போக விடாமல் வீரும். இப்போ ஆற்றல் அதிகம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பழக்கப்பட்ட வழியிலேயே போகும். அதாவது உயிராற்றல் நாம பொதுவாக உயிராற்றல் செலவை நம்ம குறைச்சி குறைச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்க, பாதுகாத்து வந்தால் அப்ப என்ன ஆகும்? நமக்கு இருப்பு வந்து கூடிக்கிட்டே போகும். பொதுவாக மனுஷனுக்கு இருப்பு அதிகமானால் உயிராற்றல் சேரும் போது அதை எப்படியாவது செலவழிக்கணும்னு தோணும். எப்படின்னா நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு சண்டேலையோ மற்ற ஒரு விடுமுறை நாட்கள்லயோ எந்த வேலையும் செய்யாம ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா கண்கள் வழியாக புலன்கள் வாயிலாக ஆற்றல் செலவாகிறது கம்மி ஆயிடுச்சு. இப்போ நிறைய செறிவாயிடும். எந்திரிச்ச உடனே ஒரு மத மதப்பு இருக்கும், இப்போ போர் அடிக்குதுன்னு நம்ம பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை. அப்ப என்னன்னா இருப்பு ஆற்றல் அதிகமாயிருச்சு, அப்போ ஒரு உந்துதல் ஏற்படும். எப்படியாவது நீ செலவழிக்கணும். ஈஸியா ஒரு வழி இருக்குங்க, ஒரு டிவிய வச்சு விட்டுட்டோம்னா இல்ல ஒரு ஹெட்போனை போட்டுட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். அதாவது மிகுதியான ஆற்றல் செலவாயிருக்கும். இது இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஆசைகள். ஏன்னா இந்த ஆற்றல் செறிவு ஏற்படும் போது ஒரு மனிதன் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா எந்த மாதிரி புலன்களை துய்த்து ஒரு அனுபவம் ஏற்பட்டு இருக்குமோ அந்த வழியிலேயே மீண்டும் மீண்டும் செலவு செய்ய தூண்டும். இது இயல்பு, இது தப்பு ரைட் சொல்ல முடியாது, இது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு நிலையிலிருந்து ஆறாவது அறிவை உச்ச நிலையில் பெற்ற ஒரு மனிதன் விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். அப்போ எந்த பொருட்களையும் புலன்களின் மூலம் அனுபவம் கொள்ளும் போது மயக்க நிலையில் இருந்து விடுபட வேண்டும். அதற்கு உடல் தாங்கும் அளவுக்கு இந்த இம்யூனிட்டி சக்தியை அதிகமாக்கி கொள்வதற்கு தான் தவம் வேண்டும். இப்போ தூய்க்கும் பொருள் புலன்கள்ல சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பொருள் உணர்வு நிலையில் இருக்கிறான். ஆனால் துய்ப்பு பொருள் வேறு, துய்ப்பவர் வேறு என்று நின்று துய்ப்பின் போது என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து அந்த நிலையில விழிப்பு நிலையில மறவாது இருக்கும் போது மட்டும்தான் ஆன்ம உணர்வு ஏற்படும், அதாவது மெய்யுணர்வு ஏற்படும். ஐயினொரு நிலையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் மெய்யுணர்வு நிலைக்கு வர வேண்டும். இதுதான் இந்த இடத்துல பட்டினத்தார் நமக்கு சொல்ல வர்றது. ஆக
ஐந்து புலன்களையும் மறக்க கூடாது. அந்த அதுல செலவாக கூடிய உயிராற்றல், அதனுடைய நுண்ணிய சக்தியான காந்தம், இது எந்த அளவுக்கு செலவாகுதுங்கிறத அப்சர்வேஷன் நமக்கு இருக்கணும். அந்த செலவுல ஏற்றத்தாழ்வு என்ன வருதுங்கிறதையும் அப்சர்வ் பண்ணணும். அந்த செலவுல விளையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா நிச்சயமாக கெடுபலன். அப்ப அந்த விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். அதுக்குத்தான் பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்காங்க மகரிஷி அவர்கள். அந்த பஞ்சேந்திரிய தவம் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு ரெண்டு நிமிடம் ஒவ்வொரு புலன்கள்லையும், இறுதியாக ஆக்கினையில ஐந்து துரியத்துல ஐந்து, ஆக 20 நிமிடம் செய்யக்கூடிய அந்த தவத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கோம். அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உந்துதலாகத்தான் இப்போது ரெண்டு மூணு திருமந்திரங்களை எடுத்து நம்ம பார்க்க போறோம். திகைக்கின்ற சிந்தை, திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் மூன்று, நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி நான்கு, வகைக்கின்ற நெஞ்சினுள் ஆனை கன்று ஐந்து, வகைக்கின்ற நெஞ்சுக்கு பால் இரண்டாமே. இப்போ திருமூலர் என்ன சொல்றாரு, மூணு சிங்கக்குட்டிங்கிறாரு, நாலு நரிக்குட்டிங்கிறாரு, அஞ்சு யானைங்கிறாரு, ரெண்டு பால் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனா உண்மையான பொருள் என்ன, திகைக்கின்ற சிந்தை உள் இந்த மனிதனுடைய அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பரம்பொருள் அறிவு உயிர், அது மனமாக அப்படின்னு பார்க்கும்போது அந்த அறிவுக்குள்ள கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி சிங்கங்கள் மூன்றுங்கிறாங்க. ஒரு சிங்கத்தையே நம்மால சமாளிக்க முடியாது. மூணு சிங்கம்னு சொல்றாங்க. எதை சொல்கிறார்கள், காமம் வெகுளி மயக்கம், இது மூணும் சிங்கங்கள் போன்று. நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி மூன்று. இப்போ சிங்கத்தையாவது எதிர்கொள்ள முடியும், நரி இருக்கு பாருங்க, சிங்கம் நேரடியா மோதும், நரி குடியே சுத்திக்கிட்டு நம்மளை ஒரு போக்கு காமிச்சு நம்மள குடியில தள்ளிடும். ஏன்னா எல்லாருக்கும் சிங்கம் நரி பசு கதை எல்லாருக்கும் தெரியும். நரியினுடைய நயவஞ்சகம் என்னன்னு தெரியும். இந்த நரிக்குட்டி நான்கு அப்படிங்கிறாங்க. அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது நான்கும் நரிக்குட்டிங்கிறாங்க. இது தந்திர வேலை பண்ணி பண்ணி நம்மள உயர்வு நிலைக்கு போகாத அளவுக்கு ஆட்படுத்தும், இது உண்மை. அதோட விடல, வகைக்கின்ற நெஞ்சினுள் ஆணை கன்று ஐந்து. இப்போ இந்த ஆணை கன்று அப்படின்னு சொல்றாங்க, அது ஐந்து புலன்களையும் குறிப்பிடுகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஐந்து யானைகளை உள்ளேயும் வெளியேயும் அலைவாய்ந்து கொண்டு இருக்கும், இது இயல்புங்கிறாங்க. ஆக இந்த பரம்பொருள் அம்சமான நாம், நம்மிடம் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த உடலை இயக்குவதற்கு உயிராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதை இந்த மூன்று சிங்கங்கள் அழித்து ஒரு நரக குழியில் தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். கூடவே எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாத நரிவஞ்சனம் செய்யக்கூடிய நாலு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த நரிகள் நான்கையும் அடக்கி ஆண்டு அதன் வழியே நாம் போகாமல் ஐந்து புலன்கள் இது தாண்டி ஐந்து யானைகளை எப்படி ஒரு யானை பாகனுக்கு யானை கட்டுப்படும் பழக்கப்படுத்துவது. அந்த யானை பாகன் அப்படிங்கிறது தான் அறிவுங்கிறாங்க. ஆக இந்த அறிவுங்கிறத சரியா ஹேண்டில் பண்ணா நிச்சயமாக பகைக்கின்ற நெஞ்சுக்கும் பால் இரண்டாமே. இந்த மாதிரி அறிவயப்பட்ட நிலையிலிருந்து மாறி புலன் வயப்பட்ட நிலையிலேயோ அல்லது கெடுபுத்தியோடையோ அலையக்கூடிய இந்த மனதையும் அல்லது காமம் சினம் வெகுளிங்கிறதையும் திசை திருப்பதற்கு அறிவையின் துணை கொண்டு மூலத்தை அறிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு
மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும். இதுல இன்னும் ஒரு திருமூலருடைய கவி பார்த்துட்டு நம்ம மகரிஷியுடைய கவிகளை நாம இப்ப பார்க்க போறோம். அடுத்தது, கிடக்கும் உடலில் கிளர் இந்திரியம், கிடக்கும் உடலில் கிளர் இந்திரியம் அடக்கல் உறும் அவன் தானே அமரன். விடக்கு இரண்டு இன்புரு மேவுரு சிந்தை நடக்கின் நடக்கு நடக்கு மலவே. கிடக்கும் உடலில், இந்த கிடக்கும் உடல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை, சிவசிந்தனையோடு இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய அறிவு, அது அதனுடைய தன்மையான ஆன்மாவில் இருக்கக்கூடியதை இருக்கக்கூடிய பதிவுகளை வைத்து கொண்டு வழி நடத்துகிறது. ஆனால் அந்த ஆன்மாவில் இரண்டறி குழுவிலிருந்து என்ன வந்திருக்கின்ற பதிவுகள், விளங்கின பதிவுகள், கிளர் இந்திரியம் அப்படின்றாங்க. அப்போ கிளர்தல், துன்பப்படுத்துதல், ஆன்மாவை துன்பப்படுத்துவதற்காகவே இந்த இந்திரியங்கள் நமக்கு அனுபவத்துல கிடைச்சிருக்கு. அடக்கல் உறும் அவன் தானே. அந்த இந்திரியங்களை, அதாவது இந்திரியம் அப்படின்னா ஒழுக்கு ஓட்டை சொல்லும் ஆற்றல் செலவாகக்கூடிய வழிமுறைகள், அதை அடக்கலுறும் அவன் தானே அமரன். இதை முறையாக கையாள தெரிந்தவன் அமரனாவான், தேவனாவான், அதாவது பரம்பொருளாக மாற முடியும். அதற்கு விடக்கு இரண்டு இன்புற மேவுரு சிந்தை. இப்போ விடக்கு அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா இந்த உடம்பை குறிக்கிறது. இரண்டு இன்பமுறு, இன்பமுற மனிதனுக்கு அடிப்படையான ரெண்டு தேவைகள், அதாவது பொருள் துய்த்தல், இன்பமுறுதல், இன்னொன்னு இனச்சேர்க்கை. இது ரெண்டும் தான் மனிதனுக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆன்மாவினுடைய பதிவுகளுக்கேற்ப ஐந்து புலன்கள் வழியே சென்று கொண்டுதான் இருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா, உண்டு மகிழ்வது, அது உணவா இருந்தாலும் சரி, ஒரு போகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த போகத்திலேயும் இன்னொரு வகையில பெண்களை கூடி, ஒரு ஆண் அப்படின்னா ஒரு பெண்ணின் பால் அந்த விருப்பம் அதிகமாக, வேட்கை இருக்கிறது. இதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. விடக்கு இரண்டு இன்பமுற மேவுரு சிந்தை. ஆக அந்த நிலையில மாறி இந்த சிந்தையையும் மனதையும் மாற்ற வேண்டும். மனம் எண்ணத்தின் மூலம் மாற்ற, எந்த அளவுக்கு நடக்கின் நடக்கும் நடக்கும் அளவே, எந்த அளவுக்கு புலன்கள் வாயிலாகவும் பொருட்களை துன்பம் பொருட்களின் வழியே மனதை ஓட விடாமலும் போகத்திலே அதிகம், நேத்தி கூட உங்களுக்கு அருமையா சொன்னாங்க, யோகம் போகம்னு சொன்னாங்க. ராகுங்கிறது போகத்தை குறிக்கக்கூடியது, கேதுங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய மனதில எந்த அளவுக்கு எண்ணம் இருக்கிறதோ, மொழி வழக்கில் ஒரு பழமொழி, நினப்பு குழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு போக எண்ணம் வந்தா மீண்டும் மீண்டும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு யோக எண்ணம் வந்தா, கேதுவனுடைய ஆற்றல் கிடைச்சதுன்னா மீண்டும் மீண்டும் ஞானம் பெறுவதற்கு தூண்டுதலாக அமையும். அவர்களின் மூலம் நிறைய பேர் அந்த யோக நிலையில போக முடியும், இன்ஸ்பிரேஷனாக அமைவாங்க. ஆக ராகுவும் கேதுவும் ஒண்ணுதான் அடிப்படையில, ஆனா எதிரெதிர் துருவங்கள். இது போகத்திலே இழுத்து செல்லும், அது யோகத்திலே இழுத்து செல்லும். இதை யோகத்தையும் போகமாகவும் போகத்தை யோகமாகவும் ரெண்டையும் சமமா பார்க்க, இன்பத்திலே துன்பம் துன்பத்திலே இன்பம், இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை. அது மாதிரி இந்த நடக்கின் நடக்கும் நடக்கும் அளவே, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வரும். ஆக புலன்களை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு வகையில அருமையான விளக்கங்களை நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு திருமந்திரம், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலர், அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை.
அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே அப்படிங்கிறாங்க. அதாவது ஐந்து புலன்களையும் அடக்கு அடக்கு என்று சொல்பவன் அறிவற்ற மூடன். நான் சொல்லல, திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு. ஆக இந்த அஞ்சு புலன்களையும் அடக்கும் அமரரும் அங்கில்லை. எப்பேற்பட்ட அமரர்களாலையும் இந்த ஐந்து புலன்களையும் அடக்க முடியவில்லை என்று திருமந்திரம் சொல்கிறது. ஆக ஐந்து புலன்களையும் அடக்கிவிட்டால், அடுத்த வரி ஐந்தும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு. இப்ப ஐந்து புலன்களையும் அடக்கிட்டா அப்ப என்ன ஆகும்? உணர்வு இருக்காது. அடக்கணும்னு சொல்லல, இப்ப உணர்வு இருக்காது. உணர்வு இல்லைன்னா மரக்கட்ட சடம் போலத்தான் ஆகும். அதத்தான் அசேதனமாம் என்றிட்டு அப்படின்றாங்க. ஆக ஐந்து புலன்களையும் அடக்க வேண்டாம். ஐந்து புலன்களையும் அடக்காமல் புலன்களை அறிய நினைக்க வேண்டும். புலன்கள் மேலேயே ஆழ்ந்து தவம் செய்ய வேண்டும். சோ இவங்க எல்லாம் பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு யாரும் பார்த்ததில்லை. இதெல்லாம் ஏட்டுக்கவியிலே மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது அத்தனையும் ஆராய்ந்து பார்த்தவர் தான் மகரிஷி. சோ புலன்களை பயன்படுத்தி இறை சிந்தனையில் இருக்க பழக வேண்டும். அதனாலதான் ஐந்து புலன்கள் மேல தவம் பண்ணி விழிப்பு நிலையில ஆகினியில கொஞ்ச நேரம் தவம் செய்து இந்த புலன்களின் மூலம் கையாளும் போது என்ன ஆற்றல் நமக்கு விரயமாகுது, என்ன ஆற்றல் கூடுதுங்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு வந்து அதை துரியத்திலே நிறுத்தி பிரபஞ்ச ஆற்றலையும் ஈர்த்து கருமயத்துல ஸ்டோர் பண்றதுக்கு உண்டான எந்த அளவுக்கு மகரிஷி யோசிச்சிருப்பாங்க இந்த பஞ்சேந்திரிய தவத்தை வடிவமைப்பதற்காக. சோ புலன்களை பயன்படுத்தி இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். புலன்களை இறைவனோடு இணைக்க வேண்டும். அந்த ஞானம் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆனா பெற்ற ஞானத்தை பாடலிலே சிலேடையில கொடுத்துட்டு போயிருக்காங்க, பயிற்சியில கொடுக்கல. திருமூலருடைய தாக்கம், திருமந்திரத்தின் மூலம் இருக்கக்கூடிய வெளிப்பட்ட இந்த தாக்கம் மகரிஷியினுடைய ஆன்மாவை தட்டியது. அதன் மூலமாக கிடைக்க பெற்றதுதான் நமக்கு மனவளக்கலையில இந்த விளக்கங்களும், பர்டிகுலரா பஞ்சேந்திரிய தவ விளக்கமும். இதற்கு நாம் பஞ்சபூதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய தன்மாத்திரைகள் என்னன்னு, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் தெரிஞ்சுக்கணும். வான்காந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவகாந்தம் தெரிஞ்சுக்கணும். உணர்வுகள் என்ன, ஐந்து உணர்வுகள். அப்புறம் அந்த ஐந்து உணர்வுகள் எப்படி வெளிப்படுகிறதுனா புலன்களின் மூலம் எப்படி இருக்கணும், அனுபவம் கொள்ளும் போது அறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இதன் மூலம் ஜீவகாந்தம் செலவாகி கொண்டிருக்கிறதுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். செலவை குறைக்க வேண்டும், அப்ப விழிப்பு நிலைக்கு வர வேண்டும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ ஐந்து புலன்கள் வாயிலாக நம்முடைய ஜீவகாந்தம் மன இயக்கத்தின் மூலம் செலவாகி கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கண்கள் மூலமாக 83%, காதுகளின் மூலமாக 13%, நாக்கின் மூலம் 2.5%, மூக்கின் மூலமாக 1%, தோளின் மூலமாக 0.5%. இப்படி நமக்கு செலவாகி கொண்டு இருக்கிறது. இது ஜெனரலா ஒரு ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கண்கள் மூலமாகத்தான் அதிகமாக செலவாகிறது, தோளின் மூலம் குறைவாக செலவாகுது. இறைவனுடைய படைப்பு பாத்தீங்கன்னா முதல் முதலாக குழந்தை உற்பத்தி ஆகிறது, தாயிடம் இருந்து பிரிகிறது. அப்படி பிரிஞ்சு அந்த ஒரு ஆன்ம உணர்வு வந்து குழந்தை வழிபட்ட உடனே குழந்தைக்கு முதல் உணர்வு என்னன்னா அன்னையினுடைய அந்த ஸ்பரிசம். எல்லா குழந்தையுமே யார் தூக்கினாலும் அழுதுகிட்டே இருக்கும், அம்மா தூக்கணும்னு சைலண்ட் ஆயிரும். அதுக்கு என்ன அம்மானு யாராவது சொன்னாங்களா என்ன? இல்ல. ஆனா ஒட்டுமொத்த அதனுடைய காந்த ஆற்றல், அதனுடைய அறிவு, காந்தத்தின் மூலமாக அந்த ஸ்பரிசத்தை உணரக்கூடிய அளவுக்கு வல்லமைய அந்த முதல் முதலாக குழந்தை பெறுகிற உணர்வு அதுதான். இரண்டாவதாக அந்த அருகாமை, அன்னையினுடைய அருகாமையில இருக்கும் போது அன்னையினுடைய உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வாசனையை வைத்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்ப இருந்துச்சு, இப்ப அந்த வாசனையை வச்சு எத்தனை பேர் அம்மா பக்கத்துல இருக்காங்க, அப்பா பக்கத்துல கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல. ஏன்னா அதை விட மிகுதியாக செலவழிக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆக முதல் உணர்வு தொடு உணர்வு, ரெண்டாவது வாசனை உணர்வு, மூக்கின் மூலமாக வாசனையை உணர்றது. பிறகு என்ன பண்றாங்க, இனிப்பு கொடுத்து பழக்கம் படுத்துறாங்க.
அது இனிப்பான பொருளை சாப்பிட்டு ருசிக்க அடிமையாக கூடிய மூணாவது உணர்வு. அப்புறம் என்ன பண்ணுது, சத்தம் கேட்கிற இடமெல்லாம் திரும்பி பாக்குது. கண்ணு தெரியாது குழந்தை, கண்ணு இருக்கும், முழுமை பார்வையை அனுபவிக்க முடியாது. அப்ப சத்தம் கேட்கிற இடத்துல எல்லாம் பார்த்து பார்த்து திரும்பி பார்த்து அந்த உணர்வுக்கு அது தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. இறுதியாக தான் என்ன பண்ணுது, வெளிச்சம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அதன் மூலம் அன்னைக்கு விழுந்த ஆளு தான் இன்ன வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. ஆக முதல்ல தோல் உணர்வு, குறைவாக இருக்கக்கூடிய தோலின் மூலம் இருக்கக்கூடிய உணர்வு முதல்ல கிடைக்குது. வரிசையாக அதே மாதிரி வாசம், மூக்கின் மூலமாக, நாக்கின் மூலமாக இனிப்பு, சப்தத்தின் மூலமாக அதாவது காது கேட்கும் திறன், பிறகு அம்மா பாக்குறாங்களா அப்பா பாக்குறாங்களா இப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மைக்கு வருது. அதனாலதான் குழந்தைக்கு இந்த பேர் சூட்டும் போது கூட முதல் முதலாக தொட்டு அந்த உச்சி முகந்து அதுக்கு இனிப்பு கொடுத்து காதுல பேர் சொல்ற அந்த பழக்கம் இருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி அறிவு பயப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்கள் தான் இந்த மாதிரி ஆற்றலை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா இது எப்படி வளர்ச்சி அடைந்ததோ, எதிர்விளைவு இது நம்முடைய உடலிலே புலனுணர்வுகள் குறையும் போது என்ன நடக்குதுன்னா, மனிதனுடைய இக்கட்டான காலம் கடைசி காலத்துல மனிதனிடம் கிடக்கூடிய முதல் புலன் என்னன்னா கண்ணு முதல்ல தெரியாது. அப்புறம் காது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கேட்காம போயிடும். அதுக்கப்புறம் சுவை உணர்வு தெரியாது, பிறகு வாசனையும் தெரியாது, அதுக்கப்புறம் தொடு உணர்வு சுத்தமா தெரியாது, இதுக்கப்புறம் வாழறது வேஸ்ட், ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, கான்சியஸ் சுத்தமா போயிடும். பாருங்க, வரும்போது ஏறு வரிசையில தோல்ல இருந்து வருது, கண்ணுக்கு போகுது, திரும்பி மங்கும் போது அந்த கண்ணுல இருந்து. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நான் ஒவ்வொரு புலன்கள்ல எதை அதிகமா பயன்படுத்தி ஆற்றல் விரயம் பண்றோமோ அது சீக்கிரம் கெட்டு போகுது அப்படிங்கிற விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்பேற்பட்ட இந்த புலன்கள் இப்படி கெடுகிறது. ஆக்சுவலி மனிதனுடைய யதார்த்த நிலை என்ன அப்படின்னா, இத சில மிருகங்களோட நாம இப்போ ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் பார்க்க போறோம். இப்போ ஒரு யானை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், யானையினுடைய தந்தத்தை பறிப்பதற்காக என்ன பண்றாங்க. பொதுவா யானைக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஆண் யானை பெண் யானையோடு தொட்டு உரசி தோல் இன்பத்துக்கு அது அடிமை. அப்போ இத புரிஞ்ச அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய குழிய வெட்டி அதுக்கு பக்கத்துல பெண் யானையை கட்டி அதை கத்த வச்சுடுவாங்க. சத்தம் கேட்ட உடனே பெண் யானையின சத்தம் கேட்டு ஆண் யானை வரும், அந்த குழிக்குள்ள விழுந்துரும். அதுக்கப்புறம் யானை தந்தத்தை எடுத்த பிறகு அந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக தோல் சுகத்துக்காக அடிமையானது யானை. ரெண்டாவது சுவை உணவு, இந்த புழுவை தூண்டில வச்சு மீனை பிடிக்கிறாங்க, சுவை இன்பத்துக்காக அடிமையான மீன் அழுகிறது. அடுத்தது வாசனை, இப்போ ஒரு மலர் அதுல தேன் இருக்கு, மகரந்தம் இருக்கு, அத அந்த மகரந்தம் எடுத்து அதன் மூலம் தேன் உற்பத்தி ஆகிறதுக்காக ஒரு வண்டு அதனுடைய ஆற்றலை கொண்டு அங்க எடுக்கிறதுக்காக அந்த வாசனையில மயங்கி அந்த வண்டு பூ மூடிய உடனே அழிந்து விடுகிறது. சில நேரங்களில் காய வெட்டும் போது உள்ள இருந்து புழு வரும். எப்படி வந்ததுன்னா, இப்படி உள்ள போன விஷயம்தான் அங்க ஒரு காலத்துக்கு பிறகு வெளியில வருது. வாசனைக்கு அடிமையான வண்டு அழிந்தது, சுவைக்கு அடிமையான மீன் அழிந்தது, தோல் சுகத்துக்கு அடிமையான யானை அழிந்தது. வெளிச்சம், இந்த விட்டில் பூச்சி வெளிச்சத்துல தன்னை மாய்த்து கொள்கிறது, வெளிச்சத்தை பார்த்து நோக்கி ஓடி அந்த நெருப்புல விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறது. இது நாலாவது. இறுதியாக சப்தம், இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லலாம். இசைக்கு மயங்காத ஜீவன்கள் எதுவுமே இல்லை, அதுலயும் குறிப்பா மான். மான் வந்து மாமிசத்துக்கும் தோலுக்கும் வேட்டையாடுற ஒரு மிருகம், அது தாண்டி அதுக்கு ஒரு சில மான்களுக்கு கொம்பும் உண்டு. அப்போ அந்த கொம்பை எடுக்கிறதுக்கு ஏன்னா மருத்துவத்துக்கு அது பயன்படுது, புள்ளிமான்னா தோலுக்கு பயன்படுது. இந்த மானை புல்லாங்குழல் இசைத்து அதை மயங்க வைத்து பிடித்து, ஆக இசைக்கு மயங்கிய மான் அழிந்தது. இதுல இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க, பெரிய வேடர்கள் வந்து அசுனமாங்கிற பறவைய பர்டிகுலரா அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே வலைய விரிச்சிடுவாங்க, அந்த வலைய விரிச்சுட்டு புல்லாங்குழல் இசைய இசைப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், அந்த அசுனமாங்கிற பறவை அப்படியே மேல வட்டம் விட்டு பறந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, புல்லாங்குழல் இசைய இசைக்கிறத நிறுத்திட்டு பறை ஓசையை எழுப்புவாங்க, நல்லா வேகமா அடிப்பாங்க.
இந்த இந்த அதாவது புல்லாங்குழலுக்கு எதிரான ஒரு சப்தம், அது திடீர்னு சடனா அதை இசைச்ச உடனே அந்த அசுனமாங்கிற பறவை பொத்து 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 பொத்துன்னு வலையில கீழே விழுந்துடும். விழுந்த உடனே மூட்டையை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆக சப்தம்ங்கிற ஒரு இசைக்கு மயங்கியது இந்த இரண்டு விலங்குகள். இது தன்னுடைய அழிவை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு ஜீவன் அடிமை, ஆனால் மனிதன் மட்டுமே ஐந்து புலனுக்கும் அடிமையானவன். இதைத்தான் அருமையா ஒரு திருமந்திரம் சொல்லுது, இழைக்கின்றவாறு அறிந்து இன்னுயிர் வைத்த கிளைக்கு ஒன்றும் ஈசனை கேடியில் புகழோன் தலை கொன்ற நாகம் அஞ்சாடல் ஒடுக்க துளை கொண்டது அவ்வழி தூங்கும் படைத்தே அப்படிங்கிறாங்க. புலல் வழி சென்ற இன்பமடையும் இந்த ஆன்மா பெற்ற அனுபவத்தை வைத்து கொண்டு பரம்பொருளான இறையாற்றலினான அளப்பரிய இந்த ஆற்றலை கொண்டு ஆற்றல் நிறைந்த அந்த இறைநிலை சித்தர்கள் சொன்ன வழியே ஐந்து புலன்கள் வழியே செல்லாமல் ஒடுங்கி சுழிமுனையில் அடங்கி சிவ சிந்தனை இறைநிலையோடு இணைந்து நிற்பது இன்பொரு. இதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். தலை கொன்ற நாகம் அஞ்சாடல், நாகம்ங்கிறது ஐயா ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது புலன்வழி சென்று துன்பம் அடையும் நிலையை ஆன்மா அனுபவமாக நமக்கு பெற்று இருக்கிறது, நமக்கு தெரியுது. அப்படி துன்பப்படாம இழைக்கின்றவாறு அறிந்து இன்னுயிர் வைத்த கிளைக்கும் ஒன்று ஈசனை கேடையில் புகழோன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தலை கொன்ற நாகம் அஞ்சாடல் அப்படின்றாங்க. தலை அப்படின்னா பற்று பாசங்கள்ல, அதாவது கொன்ற நாகம் அப்படின்னா புலன்கள், அஞ்சாடல்ன்றாங்க. நாகம் அஞ்சாடல், இப்போ ஐந்து புலன்கள் வழியாக ஆடல் ஒடுக்க சேட்டைகள் அடங்க தவறான வழியில் போக வேண்டாம் அப்படிங்கறதுதான் அவருடைய கருத்து. என்ன பண்ணணும், தவறான வழியில போகாதே, அந்த வழியில போகாம இயல்பு நிலையில வரணும். துளை கொண்டது, இந்த வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். துளை கொண்டது அவ்வழி தூங்கும் படைத்தே, துளை கொண்ட வழியே நீ போய் தூங்கிக்கிட்டீரு அப்படின்னு சொல்றாங்க. துளை என்பது சுழிமுனை, தூங்குதல் அப்படிங்கிறது தங்கி இருத்தல். சுழிமுனையாக வழியே நீ உன்னுடைய மனதை ஓடவிடு. இதனை கொஞ்சம் சொல்லமா ஆழமா சொல்ல போனாக்கா இது வாசி யோகத்தை குறிக்கிடுது இல்லையா. அப்போ மனதை இப்ப நம்ம பண்றமே தண்டோட சுத்தி பொருளாதாரத்துக்கும் சூரிய ஆக்கினைக்கும் மேலும் கீழும் மனதை செலுத்துறோம். அப்படியே ஒண்ணுமே பண்ணாம மூச்சு இழுக்காம பொருளாதாரத்துக்கும் ஆகினைக்கும் அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருந்து கண்களை மூடி அமர்ந்துட்டா அது ஓடிக்கிட்டே இருக்கும், நாம சைலண்டா இருக்கலாம். இதைத்தான் சொல்ல வர்றாங்க. ஆக இந்த கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்த்து புலன்கள் வழியா மனசு ஓடிக்கிட்டு இருந்தா நிச்சயம் அழிவு அப்படிங்கறது சொல்ல வர்றாங்க. அப்படி இந்த துளை வழியாக மனதை ஓட விட வேண்டும். அதுங்க இன்னொரு கவியில அருமையா சொல்லி இருந்தாங்க, மறுபடியும் அதை சொல்கிறேன். எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன், பட்டினத்தாருடைய கவியில. ஏக வெளிக்குள்ளே, ஏக வெளிங்கிறது சுத்த வெளியை குறிக்கக்கூடியது. யோக வெளிக்குள்ளே, ஆகையோ ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே, ஆக யோகத்தின் மூலம் சுத்த வெளியோடு நாம் இணைந்து தவம் செய்ய வேண்டும். எல்லாரும் பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க, ஆனா வழி என்ன அப்படின்னா மகரிஷியுடைய கவிதைகளுக்கு இப்ப நம்ம புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து, ஆக புலன்களின் மூலமாகத்தான் இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம், எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது. புலன் கடந்து செயல் முடிவே
பூர்வ நிலை அறிவறிதல். புலன்கள் வழியே மனம் போகாம பூர்வநிலை, பூர்வநிலை என்று குறிப்பிடுவது சுத்த வழியை. இந்த பூர்வ நிலையை அறிவு அறிதல், புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. ஆக புலனடக்கம் பெற்றவனைத்தான் ஞானி என்று குறிப்பிடுகிறார். அந்த புலனடக்கம் எப்படி பெறுவது என்ற விளக்கத்தையும் கொடுத்து, அதற்கு ஒரு தவத்தையும் கொடுத்து, நம்மை இவ்வளவு உயர்த்திய மகரிஷியை நாம், மகரிஷிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அதுதான் இங்க விஷயம். அறிவின் முதல் தோற்றம் பின் சுழல் இயக்கும் அது விரிக்கும் விரிவு அலை காந்தமாம். நெறி பிறழா அக்காந்தம் நிலைமைக்கேற்ப நேர் அழுத்தம் ஒளி ஒளியாம் சுவை நாற்றமாம். உரி ஐந்தின் மூலம் இவை உயர்வு ஆக பொருத்த உடல் இயக்கத்தோடு அதே இனிமை. ஆக செறிந்து உடல் தாங்காத அளவாய் மீறி சீர அதுவே அந்த உணர்வுதான் துன்பம். மிகுதியாக இருந்து செலவழியும் போது இயல்பறிந்து அது இன்பமாக, அதுவே வன்முறையாக புலன்களின் மூலம் அதை வெளிப்படுத்தி துன்ப நிலையை அனுபவிக்கிறது இந்த ஜீவன். இதை உணர்ச்சி நிலையில் இருந்தால் அது துன்பம், எல்லை மீறி இருந்தால் அது துன்பம். அறிவு வயப்பட்ட நிலையில ஆளுமையின் கீழே அறிவுக்கு கண்ட்ரோல் ஆகி இயங்கக்கூடிய விஷயம்தான் அவங்க சொல்ல வராங்க. இறுதியாக ஒரு கவி, புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே, புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவர்க்கும் வருவதில்லை. இப்ப ஜாங்கிரி சாப்பிடுறோம், ஜாங்கிரியிலிருந்து இன்பம் வருதா இல்ல புலன்களிலிருந்து இன்பம் வருதா? ரெண்டுமே இல்லை. இன்பம் காந்த எழுச்சி அடைந்து நமக்கு இன்பமாக தோன்றுகிறது. புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களிலே இருந்து எவர்க்கும் வருவதில்லை. இல்லை, புலன் தொடர்பு கொள் பொருட்கள் தோற்றம் தன்மைக்கேற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைகிறது. ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைந்து எழுச்சி அடைந்து அந்த சுவைத்தன்மைக்கோ அல்லது பார்க்கும் திறனுக்கு ஈடாக காந்த செலவை ஏற்படுத்துகிறது. புலன்கள் மூலம் நிழல் விண்ணாம் ஜீவகாந்த மாற்றம் இறைத்துகளை குறிப்பிடுகிறார்கள். ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கு ஏற்ப இன்பம் துன்பம் நல்கும். உவரி கழிஞ்சா இன்பம், இருப்பிற கையை வச்சா துன்பம். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். புலன் வழியே மனம் உணரும் அனைத்தும் காந்த கூத்து அப்படிங்கிறாங்க. இது அருவமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல், இந்த காந்த கூத்து அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அற்புதமா மகரிஷி வந்து கவிகள்ல ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கக்கூடிய கவிகள். அதை கடைசியாக வாசிக்கிறேன். ஐந்து புலன்களின் மூலம் உயிரினாற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலனை புருவமைய கூறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அருமையான கவி. இதெல்லாம் ஒரு எளிமையாக புதுசா பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள். ஆக ஐந்து புலன்களின் மூலம் உணர்வை பெறுகிறோம். நம்முடைய காந்தத்தை அழித்து கொண்டு தேவையானதை அனுபவிப்பதற்காக, வாழ்க்கையினுடைய தேவை அனுபவிப்பதற்காக மினிமம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அதுல எல்லை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதை இன்னொரு கவியில அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் புலன்கள் அறிவை வென்றது. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரம் நோக்கி நிலை பெற சோ புலனடக்கம் பெற்றுக்கொண்டே ஐயுணர்வு நிலையிலிருந்து படிப்படியாக மெய்யுணர்வு நிலைக்கு மாறிக்கொண்டே அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற
அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு அகண்டாகாரம் நோக்கி நிலை பெற அதிக விழிப்பு, முதல்ல விழிப்பு, பிறகு அதிக விழிப்பு, அதுவே வழக்கமாகியது. அறிவு புலன்களை அறிந்தது. வென்றது புலன் இல்லை அறிவு, வென்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். ஒரு மனிதன் ஆன்மீகத்துல அமைதி பெற்று வாழ்வதற்கு இறைநிலை அடைய வேண்டும். அந்த இறைநிலை அடையறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது. அதுல முக்கியமான தடை புலன்கள். அந்த புலன்கள் அப்படிங்கிற தடையிலிருந்து மீள்வதற்கு இப்பேற்பட்ட அற்புதமான விளக்கங்களை ஔவையாரும் சரி, பட்டினத்தாரும் சரி, திருவள்ளுவரும் சரி, திருமந்திரத்துல திருமூலரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது அத்தனையும் கவிதைகளாகத்தான் மக்களுக்கு கிடைத்தது, பயிற்சிகளாக கிடைக்கவில்லை. அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக மகரிஷி அவர்கள் தத்துவத்தையும் விளக்கி இருக்கிறார், ஆக்கினை கொடுத்திருக்கிறார், பிறகு பஞ்சேந்திரியம் துரியம் ஆழமாக கொடுத்து பஞ்சேந்திரியமும் கொடுத்திருக்கிறார். இது அத்தனையும் படிப்படியாக பழகி நீ துரியாதீதம் என்ற ஒரு பெரும்பதத்தை அடைந்து இன்புற்று இந்த உலகத்துக்கு சேவை செய்து அத்துணையும் சந்தோஷமாக உலகம் முழுவதும் இன்புற்று இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் உலக சமாதானம் என்ற நிலைக்கு வருவதற்கு உனக்கு தடை இருக்கிறது. அதுதான் பெருந்தடை என்ன உலன். அந்த தடையை இதன் வழியாக இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு செய்து துரியாதீத நிலையை அடைந்து நீயும் இன்பமுற்று இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இன்பமாக இருப்பதற்கு நீ சேவை செய்ய வேண்டும். நீதி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை ஐயா மியூட் ஆயிடுச்சிங்க உங்க போனு. இப்ப கேட்டீங்களா? இப்ப ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீதி முடிச்சிட்டேங்க ஐயா. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இப்பேற்பட்ட உன்னதமான ஒரு விளக்கத்தையும் தவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் என்றால் அவன் அருமயத்தில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி எது எழுச்சி அடைகிறதோ அதன் வாயிலாகத்தான் ஒரு மனிதன் புலன்கள் வாயிலாகத்தான் சென்று கொண்டிருப்பான். அதை மடை மாற்றி அறிவு வையப்பட்ட நிலைக்கு மாற்றக்கூடிய தவத்தையும் தத்துவத்தையும் நமக்கு மகரிஷி அவர்கள் எளிமையாக போதித்துள்ளார்கள். இதை நாமும் பயின்று மற்றவர்களுக்கும் புரிய வைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தனை நேரம் இந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.